இந்த மாதிரி பழைய டியூப் லைட் ஃபிட்டிங் வச்சிருக்கீங்களா அப்படினா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் சோக் வாங்கிக்கோங்க. இதோட இன்புட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கறது இருக்கும், அவுட்புட் சைடு பார்த்தீங்கன்னா நாலு வயர் இருக்கும். அந்த நாலு வயரையும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கோட சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும், அதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போல்ட் நட்டு போட்டு அந்த எலக்ட்ரானிக் சோக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கிரே கலர் வயரை பார்த்தீங்கன்னா ரைட் சைடும், ரெண்டு ஒயிட் கலர் வயரை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸிங் டைப் மாடல் உள்ள டீப் லைட் ஹோல்டர் வாங்கிக்கோங்க. இந்த ஹோல்டரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா நாலு ஹோல்டர் இருக்கும், அந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா இந்த வயரை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே உள்ளே போய் லாக் ஆயிரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு வயர் இருக்கும், அந்த ரெண்டு வயரும் இந்த மாதிரி ஹோல்டரில் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபிட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்டர் இருக்கும், அந்த ரெண்டு ஹோல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டரை லைட்டாக வச்சு லாக் பண்ணாலே லாக் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ரெண்டு சைடையும் லாக் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓல்டு மாடல் டியூப் லைட் ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஹோல்டர் எல்லாமே ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும், ஸ்க்ரூ பண்ணி தான் நீங்கள் அந்த வயர்லாம் மாட்ட வேண்டியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சோக்கு ஹோல்டர் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு, இப்போ டியூப் லைட் மாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.